இருபதொடக்கம் 30 வயதுக்கிடையிலான இளைஞர்களிடையே நமது தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வதில் ஒரு விதமான கசப்புணர்வு காணப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் நம்பிக்கையின்மை. நமது சமூகத்தில் புறையோடி போயிருக்கின்ற வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களினால் நமது இளைஞர்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இவற்றில் உண்மைத்தன்மையினை உட்கொள்வதன் மூலமாக நமது இளைஞர்கள் இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து மீண்டு வர முடியும். இன்று நாம் சமூக வலைத்தளங்களிலேயோ அல்லது வாட்ஸ்அப் முகப்புத்தகங்களினூடாகவோ மிக பிரதானமாக காணப்படுகின்ற பக்க விளைவாக கருதப்படுவது மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மை குறைபாடு. அண்மை கால ஆய்வுகளில் பல ஆய்வுகளில் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதன் மூலமாக எந்த ஒரு பக்க விளைவும் மிக குறிப்பாக ஆண்மை குறைபாடோ அல்லது மலட்டுத்தன்மையோ ஆண்களிலேயோ பெண்களிலேயோ ஏற்படாது என்பது ஆணித்தனமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக தடுப்பூசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத விடத்து கொரோனா தொற்றின் காரணமாக உங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே இந்த தடுப்பூசியானது 20 தொடக்க 30 வயதுக்குட்பட்டவர்களில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இந்த தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும். அதன் மூலமாக இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே விஞ்ஞான ரீதியான தகவல்களை நம்பி விஞ்ஞானத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வோம்.